அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். மலர்ந்த முகமும் இனிய சொல்லும் எப்பொழுதும் இன்பம் தரும். இன்றைக்கி நம்ம பாடம் இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலக்கணம். 10ஆம் வகுப்பு இலக்கணத்தில் அணி என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு எப்படி அணி என்கின்ற நகை முக்கியமோ அந்த மாதிரி செய்யுளுக்கு அணி ரொம்ப முக்கியம். இதில் நம்ம எந்த அணியை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தற்குறிப்பேற்றணி. தற்குறிப்பேற்ற அணினா என்ன அப்படின்னா, இயல்பாய் நிகழும் நிகழ்வின் மீது கவிஞன் தன் குறிப்பினை ஏற்றிக் கூறுவது தற்குறிப்பேற்றணி. இதில் நம்ம 2ஆம் நூற்றாண்டில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாடலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். போர் எழும் தொடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரால் என்பன போல் மறித்து கை காட்ட. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். போரிலே வெற்றி பெற்ற உயர்ந்த மதில் சுவரை உடைய பாண்டியனினுடைய மீன்கொடி வந்து காற்றில் அசைகின்றது. அந்த மதில் சுவரம் மீது பாண்டியனுடைய கொடி பொறி மீன் சின்னம் பொருந்திய கொடி காற்றில் அசைந்திருக்கு. அப்போது அதுக்கு எதிரில் யார் வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, கோவலனும் கண்ணகியும் வராங்க. அவங்கள வாரள் வாரள் அப்படின்னா வராதீர்கள் என்று மறித்து கை காட்டுவது போல இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்வின் மீது தன்னுடைய குறிப்பு என்ன பண்ணுறாரு, ஏற்றி கூறுறாரு. இதுதான் தற்குறிப்பேற்றணி. நீங்கள் இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபஸ்ட்டு தற்குறிப்பேற்றணி என்றால் என்ன அப்படி எழுதணும். அப்புறம் பாடல் எழுதணும். அதுக்கடுத்து பாடலின் பொருள் எழுதணும். அப்புறம் அணி பொருத்தம். அணி பொருத்தத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோவலன் கண்ணகியும் மதுரைக்கு மாநகருக்கு வராங்க. அப்படி வரும் பொழுது அந்த இடத்துல மதில் சுவர் மீது அமைந்திருக்கக்கூடிய கொடியில் பாண்டியனோட மீன் சின்னம் இருக்குது. அது காற்றடிக்கும் பொழுது இயல்பாக என்ன ஆகுதுன்னா அசையுது. அதை தன்னுடைய புலவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காற்றில் அசையது தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுற கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள்ளே வராதிங்க அப்படின்னு காமிக்கிறது மாதிரி தன்னுடைய குறிப்பினை ஏற்றி கூறுவதால் இது தற்குறிப் ஏற்ற அணி அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிக்கணும். அப்படி இல்லைன்னா இதை எப்படி கேட்பாங்கன்னா, அந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு போரெழும் தொடுத்த ஆறெழில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அப்படின்னு சொல்லி பாடல் அடிகளை கொடுத்துட்டு இது என்ன அணி அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் தெளிவாக படிங்க. வணக்கம் வணக்கம். தற்குறிப்பேற்ற அணி. அடுத்து நாம் இப்போது தீவகம் தீவக அணி பார்க்குறோம். தீவகம் என்ற சொல் வந்து ஒரு வட சொல். தீவகம் என்ற சொல்லுக்கு விளக்கு என்று பொருள். தீவக அணி ஒரு அறையில் ஒரு இடத்துல வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறை முழுவதும் பல இடங்களில் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தரும். அது மாதிரி செய்யுள்ள ஒரு சொல் பல இடங்களுக்கு சென்று பொருள் தருவது தீவக அணி. இந்த தீவக அணி 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். நம் பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதல் நிலை தீவகம். அது எப்படி முதல் நிலை தீவகம் அப்படின்னு கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். முதல் நிலை தீவகம் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய பாடலானது, சேந்தன வேந்தன் திரு நெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழி குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச்சிலை பொழிந்து அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் விழுந்து. இதில் நம்ம பார்க்கக்கூடிய சொல்லானது சேந்தன. சேந்தன அப்படின்ற பொருளுக்கான விளக்கம் சிவந்தன. தெவ்வேந்தர் அப்படின்னா பகைவேந்தர். சிலைனா வில், மிசைனா மேலே, புல் அப்படின்னா பறவை. சேந்தன வேந்தன் திரு நெடுங்கண். சேந்தன சிவந்தன வேந்தனுடைய திரு நெடுங்கண், அவனுடைய கண்ணானது போர்க்களத்தில் சிவப்பு நிறமாக மாறியிருக்கு. அப்படி மாறுறதுனால பகைவேந்தருடைய தடம் தோள்களும் சிவப்பு நிறமாக காட்சியளிக்குது. அந்த பகை மன்னனுடைய தோள்களிலிருந்து குருதியானது வழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இழிக்குருதி பாய்ந்து திசை அனைத்தும், அந்த போர்க்கள காட்சியானது எப்படி இருக்குன்னா, இரத்த ஆறு ஓடுவது மாதிரி சிவப்பு நிறமாக காட்சி அளிக்குதான். வீர சிலை பொழிந்த அம்பும் சிவந்தன, அந்த வீரர்கள் உடலில் குத்தி இருக்கக்கூடிய அம்புகளும் என்னமாக இருக்குன்னா சிவப்பு நிறமாக காட்சி அளிக்கிறது. மிசை மேலே அனைத்தும் புல்குளமும் விழுந்து, அந்த மேலே பறக்கக்கூடிய பறவை இனங்களும்
இந்த பறவை இனங்களும் போர்க்களத்தில் வந்து செல்றதுனால அதுவும் சிவப்பு நிறமாகவே காட்சி அளிக்குது, எங்கு பார்த்தாலும் சிவப்பு நிறமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன, அவை சிவந்த அளவில் பகை மன்னருடைய பெரிய தோள்களும் சிவந்தன. குருதி பாய்ந்த திசைகள் அனைத்தும் சிவந்தன, வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன, பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாம் அணியில் மூன்றாவது நிரல் நிறை அணி பார்க்க போகிறோம். நிரல் அப்படின்னா வரிசை, நிறை அப்படின்னா நிறுத்துகள். நிறைனா இதில் எந்த ரகரம் வருதுன்னா வள்ளினத்தில் வரக்கூடிய ரகரம் வருது, வள்ளின ரகரம் வருது. நிறை அப்படின்னா எடை. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படி இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி எனப்படும். இப்போ நிரல் நிறை நடத்தல் நடைன்னு சொல்றோம், கொடுத்தல் கொடை, அப்போ நிறுத்துதல் நிறை. இப்போ நம்ம ஒரு தராசில் ஏதோ ஒரு பொருளை வச்சு நிறுத்தி பார்க்குறோம்ல, அதுதான் நிறை. நிறைனா எடை அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. இப்போ நிரல் நிறை அணிக்கு நம்ம திருக்குறள்லேருந்து எடுத்துக்காட்டை பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் நிரல் நிறையாக வந்திருக்கு. நிரல் நிறைனா என்ன? சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி, சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசை முறையே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி. இந்த குறளுக்கான விளக்கத்தை நாம் பார்ப்போம். இல் வாழ்க்கையானது அன்பும் அறமும் நிறைந்ததாக இருந்தால் தான் அந்த வாழ்க்கை பண்பும் பயனுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எப்படி நிரல் நிறையா வந்திருக்குன்னா, அன்பு பண்பு அறன் பயன் இந்த வரிசையில் நாம் நிறுத்தி பொருள் கொள்ளணும். இதுதான் நிரல் நிறை அணி. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அணி வந்து தன்மை அணி. தன்மை அணிக்கு வழங்க வேறு பெயர் வந்து தன்மை நவீர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. தன்மை அணினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எந்த விதமான கற்பனைகள் இருக்கக்கூடாது, உவமை உருவகங்கள் எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்கக்கூடாது, இதுதான் வந்து தன்மை அணி. உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தான் தன்மை அணி ஆகும். இதனை தன்மை நவீர்ச்சி அணி என்றும் அழைப்பர். இவ்வணி நான்கு வகைப்படும். பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, ஜாதி தன்மை அணி, துயிர்தன்மை அணி என நான்கு வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம பாடலை பார்ப்போம். மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்டனவே தோற்றான் அக்காரிகைத்தன் சொற்சுவியில் உண்டளவே தோற்றான் உயிர். இதில் சிலப்பதிகாரத்தில் வழக்குறை காதை வெண்பா அப்படின்றதுலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் வழக்குறை அப்படின்ற இடத்துல ரகரம் வந்து மாற்றணும், வள்ளின ரகரம் கொடுத்துருக்குறாங்க, அதை இடையின ரகரமாக நாம் மாற்றிக்கணும், தவறாக கொடுத்துருக்குறாங்க. பாடலின் பொருள் நாம பார்க்குறோம். மெய்யிற் பொடியும், மெய்னா உடல். அந்த கண்ணகி வந்து கணவன் இறந்ததை கேட்டு பாண்டிய மன்னனை நோக்கி அரண்மனைக்கு, பாண்டிய மன்னன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு வந்திருக்கிறான். அப்போ வாயிற் காவலன் வந்து கண்ணகியை பார்த்துட்டு மன்னன் கிட்ட போய் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, மெய்யிற் பொடியும், மெய்னா உடல் முழுவதும் தூசி பொருந்தி இருக்கக்கூடியவள், விரித்த கருங்குழலும், விரித்து தலை விரித்து இருக்கக்கூடிய கூந்தலுடன் இருக்கிறா வந்திருக்கிறா, கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும், கையில் ஒற்றை சிலம்பு, கையில் ஒற்றை சிலம்பு வச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கா, கண்ணீரை வந்து ததும்பி வந்துக்கிட்டே இருக்கு. வையை கோன், வையை வைகை வையை நதி இருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாண்டியன் நெடுஞ்செழிய மன்னா, அந்த மன்னன் அப்புறம் கண்டனவே தோற்றான், அந்த அவளை பார்த்த உடனே அவன் வந்து அப்படி நடுங்கி போகிறான், ஏதோ தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சி. அக்காரிகை, காரிகைனா பெண், தன் சொற்செவியில்
உண்டளவே தோற்றான் உயிர். அவள் வந்து சொல்ல உடைய சொற்களை கேட்ட உடனே அவனுடைய உயிரானது அவனை விட்டு பிரிஞ்சு போச்சு, உயிர் போச்சு, உயிர் நீங்கி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்கள் மனம் மகிழுமாறு, அங்கே நடக்கக்கூடிய விஷயமானது செய்தியானது உண்மையாக இருக்கணும், அதை கேட்பவர்களுடைய மனம் வந்து மகிழணும். அப்படி அமைஞ்சா அந்த பாடல் தன்மை அணி. அப்புறம் தன்மை அணி என்றால் என்ன எழுதணும், பாடல் எழுதணும், பாடலுக்கான விளக்கம் எழுதணும், இதுதான் வந்து தன்மை அணி. இவ்வாறு எழுதினீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுத்துடுவாங்க. நன்றி, வணக்கம்.